तच्चिदनंदय विश्वत्तियादेतवनाशा श्रीकृष्णय वय नुम भागीशा ये, ये, ये वदने लक्ष्मी से च वक्षस यस्ते हृदय संवित तम नृसींह अहम् भजे जन्मा यदितरतष्विजस्वराठि तेने ब्रह्मय आदिवे मुख्यंति यूर तेजो त्रिसर्गो मृषा सदा स्वदस्तुक सत्यं परं धीमहि स्वयं वाक्यं ऋतं कर्तुं अवतीर्णोसि मे गृहे चकीरशुर भगवान ज्ञानं भक्तानां मानवर्धनः तान्येवते अभिरूपाणि रूपाणि भगवन्स्तव यानयानि च रोचन्ते स्वजनानां अरूपिणः त्वं सूर्भिस्तत्वबुभुत्सयाद्भा सदाभिवादारहण पादपीठम् ఐశ్వర్య వైరాగ్య యశోవబోధ వీర్య్రీయా పూర్తమహం ప్రపద్యే పరం ప్రధానం పురుషం మహాంతం కాలం కవిం త్రివృతం లోకపాలం ఆత్మానుభూత్యా అనుగత్రపంచపద్యే మైత్రేయర్ విదురు కపలర్ను అవతారత దేవహూతి அவர்களுக்கு பிறந்த ஒன்பது பெண்களையும் கல்யாணம் பண்ணி வச்சதும் அதுக்கப்புறம் கபிலரை பார்த்து தனிமையில கர்தமர் விடைபெற்றுக் கொள்வதற்காக பேசுறார் சுயம் வாக்கியம் ரிதம் கர்த்தும் அவத்தீர்னஹா அசி பகவான் வந்து தன்னுடைய ஒரு அஹ் பிளான் ஒண்ணு வச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறது கர்தமருக்கு தெரியும் தனக்கு குழந்தையா பிறந்திருக்காருங்கிறத விட உன்னுடைய வாக்கியத்தை சத்தியம் செய்வதற்காகவும் பக்தர்களுக்கெல்லாம் ஒரு நன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பதற்காகவும் நீங்க வந்து என்னுடைய வீட்டுல அவதாரம் எடுத்திருக்கேன் இல்லைன்னா எதிகள்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய ஒருவர் இந்த மாதிரி ஒரு எளியவர் வீட்டுல வந்து பிறக்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு விவேகம் அவருக்கு இருந்தது அதனால நமஸ்காரம் பண்றார் கபிலருக்கு அஹ் சூரியபிகி தத்துவ புபுசையா எப்பொழுதும் உன்னுடைய திருவடி வந்து நமஸ்காரம் பண்ண ப படுறது யாருனாலன்னா விவேகிகள் தத்துவத்தை பத்தி அறியணுங்கிறதுக்காக உங்கள்ட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி உங்கள்ட்ட இருந்து பல விஷயங்களை கத்துக்க போறா யோகிகளும் உங்களை மனசுல தியானம் பண்ண போறா ஏன்னா விஷ்ணுவினுடைய அவதாரமா இருக்கிறதுனால என்ன அந்த ஆறு குணங்களும் உங்கள்கிட்ட இருக்கு ஐஸ்வர்யம் வைராக்கியம் யசஸ் ஞானம் அதுக்கப்புறம் வீரியம் ஸ்ரீஹி இப்படின்னு ஆறு விதமான பகங்கிற ஆறு குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நீங்கதான் பகவான் அப்புறம் அப்படியே வந்து ஒரு அந்த அஹ் கிரமத்தினுடைய ஒரு ஒரு கேப்சூல ஒரு ஸ்லோகத்துல கொடுத்துடுறார் நமஸ்காரம் பண்றச்சே கபிலம் பிரபத்தியன்னு சொல்லும் பொழுது எப்படி பகவான் எதா எதா இ தர்மசியா கிளானிர்பவதி பாரதங்கிற மாதிரி அந்தந்த சமயத்துக்கு என்னத்தினால அவதாரம் எடுக்கிறார் எப்படி எடுக்கிறார் இல்லைன்னா பகவான் எப்பேற்பட்டவர் பரம் பிரதானம் புருஷம் மகாந்தம் காலம் கவின் திருவிருதம் லோகபாலம் ஒவ்வொன்றும் அதை பியூட்டிஃபுல்லா நமக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நமக்கு வந்து காமிச்சு கொடுத்தார் பரம்பொருளாக இருக்கக்கூடியவர் பிரதானத்தோட கலந்து பிரதானம் புருஷம்னு இரண்டு பொருளாக பிரிந்து அதுக்கப்புறம் மகத்தத்துவம் ஏற்பட்டு அந்த மகத்தத்துவத்துக்கு அந்த பிரதானம் புருஷம் ரெண்டுத்தையும் க்ஷோபிக்க வைக்கிறது மேல சிருஷ்டி உருவாகிறதுக்கு ஒரு ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய காலஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடிய பகவான் திரிவிர்தம் சாத்விக அகங்காரம் ராஜசிக அகங்காரம் தாமசிக அகங்காரம்னு மூன்று வகையாக அடுத்த ஸ்டெப்பு லோகம் லோகபாலர்கள் இரண்டாகவும் லோகபாலம்னு வெறும் அதை வந்து உலகத்தை பரிபாலிக்க கூடியவர்னு சொல்றதுக்கு பதிலா உலகமாகவும் அவர்தான் இருக்கார் அந்த உலகத்தை பரிபாலிக்கக்கூடிய ஈஸ்வரனாகவும் அவர்தான் இருக்கார் ஆத்ம அனுபத்தையா அனுகத பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சமே அவருடத்துல வந்து கூடியதாக இருக்கு இதெல்லாம் அவரால் எவ் எப்படி பண்ண முடியறதுன்னா ஸ்வச்சந்த சக்தி ஒரு அவர் அவர் கையில இருக்கு மாயர் அந்த அந்த அமாயைனால அவர் வந்து என்ன பண்ண தயாரா இருக்கிறவர் இன்னைக்கு கபிலராக அவதாரம் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர்ட்ட வந்து பர்மிஷன் கேக்குறாரு ஆஸ்மா அபி அ அபிபிருச்சே அத்ய பதிம் பிரஜானா த்வயா அவத்தீர்ணார்ன ஊத்த ஆப்த காமஹா பரிவ்ரிஜத் பதவிம் ஆஸ்திதோஹம் சரிஷ்யே த்வாம் ஹிருதி யுஞ்சன் விஷோக உங்களை மனசுல வச்சுண்டு நான் இனிமே அஹ் ஆஹ் நான் போகணும் அதுக்கு உண்டான அனுமதியை நீங்க கொடுக்கணும் ஏன்னா உங்களுடைய அவதாரத்தினால துவயா அவதீர்னே சதி எனக்கு ரிணம் இல்லாமல் இருக்கு அவதீர்ண ரிணகா எனக்கு வந்து எந்த ஒரு ரிணமும் இல்லாமல் இருக்கு தேவரிணம் பித்ருணம் ரிஷி ரிணம் வாட் எவர் அந்த அந்த ரிணங்கள் எல்லாமே இப்பொழுது அவதீர்ண அவதீர்ணன்னு நிவிற்த்தம் உன்னால புத்திரனாக நீ பிறந்த காரணத்தினால எனக்கு எல்லா ரிணங்களும் போய் ஆப்த காமகா அடைய வேண்டிய காமங்கள் எல்லாத்தையும் அடைஞ்சவனாக இருந்து கொண்டு இந்த ஜத் பரிவிரஜத் பதவி அஸ்திதா சந்நியாசிகளினுடைய மார்க்கத்தை ஆசிரியித்தவாறு உங்களை மனசுல வச்சுண்டு கிருதி ஒஞ்சன்னு விஷ்ணுவ மனசுல வாங்கிண்டு விசோகா எந்த ஒரு சோகமும் இல்லாமல் அதாவது மாயை நீங்கினவனாக சோகமற்றவனாக சரிஷே அதற்கு அபிப்ரிச்சே அதுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு அனுஜ்ஞாம் பர்மிஷன் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற இந்த இடத்துல அந்த இருக்கு யூஸ்வலி இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் வராது ஆங்கிறது ஈஷத்து அது இன்னொரு ஒரு வேர்டோட தான் சேரணும் அதனால பாத்தீங்கன்னா வியாக்கியானத்துல எல்லாம் ஆஸ்மா அபிப்ரிச்சேன்னு ஒரே வேர்டா போட்டிருக்காரு ஸ்ரீதர சுவாமி இந்த இடத்துல அது என்னன்னா ஆங்கிறது கிஞ்சித்து ஆஸ்ம அப்படின்னா ஏதோ கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட இருந்து அபிபிரிச்சாமி விடைபெற்றுக் கொள்கிறேன் ஏதோ அப்படியே கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறேனே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் அது ரொம்ப வேர்ட் பை வேர்டு வியாக்கரணம் அதனால ஆஸ்ம அபிபிரிச்சே அப்படின்னா சற்று உங்களிடம் விடைபெற்று கொள்கிறேன் அவ்வளவுதான் அந்த அந்த மாதிரி அதை அஹ் புரிஞ்சுன்றணும் உம் அத்திய இன்னைக்கு இங்க இருக்கு இப்பொழுது அதாவது இந்த பகவான பார்த்ததுனால பகவானுடைய அவதாரம் ஏற்பட்டதுனாலையும் பெண்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனாலையும் இன்னைக்கு இப்பொழுது பிரஜானாம் பதிம் ஆஸ்ம அபிப்ரிச்சே அல்லது ஆ சத்ரே பிரஜா பதி பிரஜைகளுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடிய விஷ்ணுவனிடத்தில் அதாவது கபிலரனிடத்தில் இப்பொழுது ஆஸ்மா அபிவிருச்சே கொஞ்சம் கேட்டுக்கிறேன் அதாவது அனுஜ்மிய விடை பெற்றுக் கொள்கிறேன் என்னது துவயா அவதீர்னார் நகா துவயா உன் உங்களால் துவயாங்கிறச்சே இந்த இடத்துல வந்து அஹ் புத்திர ரூபேனங்கிறார் புத்திரனாக இருக்கக்கூடிய உங்களால் ஏன்னா விஷ்ணு வந்து ரிணத்தை போக்க போறது இல்லை விஷ்ணு இங்கே கபிலராக பிள்ளையாக பிறந்த காரணத்தினால இவருக்கு இருக்கக்கூடிய பித்ரு தேவ ரிணங்கள் எல்லாம் மூன்று விதமான ரிணங்களும் புத்திர ரூபேன அவதீர்ணார்ன அந்த வேர்டை பிரிச்சுக்கிறது எப்படி அவதீர்ண ரிணஹா அவதீர்ணானி நிவத்தானி ரிணானி தெய்வாதி ரூபானி எஸ்ய யாருக்கு ரிணம் அதாவது டெட்ட என்னெல்லாம் இது உண்டோ ரிணம் தெய்வ ரிணம் இந்த ரிணங்கள் எல்லாம் அவதீர்ணம் போக்கடிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் பிள்ளையாக பிறந்த உன்னால் அஹ் ரிணமற்றவனாக இருந்து கொண்டு தேவ பித்ரு மனுஷ இந்த கடன்கள் எல்லாம் அவதீர்ண அது போக்கடிக்கப்பட்டவனாக அதாவது அது அது எல்லாம் இல்லாதவனாக உத ஆப்த காமஹா இங்க எச்சான்னு எடுத்துக்கணும் இப்ப மேலும் உத மேலும் ஆப்த காமஹா அடைய வேண்டிய காமங்கள் எல்லாத்தையும் அடைந்தவன் பகவானே குழந்தையா பிறந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல வேற ஒரு ஆசைங்கிறது இருக்குமா என்ன அதனால உத ஆப்த காமஹா சகலவிதமான காமத்தையும் அடைந்தவனாக இருக்கேன் அதனால இப்ப என்ன அடுத்த ஸ்டெப் பரிவிரஜத் பதவியும் ஆஸ்திதா பரிவிரஜத்துங்கிறச்சே பரிவிரஜதாம் சந்யாசினாம் பதவி மார்க்கம் ஆசிரிதா சன்னு பரிவிரஜத்து அஹ் பரிவிராஜக சந்யாசிங்கிறோமே சந்யாசிகளினுடைய பதவி இங்க பொசிஷன் இல்லாத மார்க்கம் அந்த ஒரு சந்யாசிகள் எந்த மார்க்கத்தை அடைவார்களோ அந்த மார்க்கத்தில் இருந்தவனாக அதை அடைந்தவனாக இருந்து கொண்டு துவாம் உன்னை ஹிருதி யுஞ்சன்னு சன்னியாசாசிரமத்துக்கு போறதுக்கு முன்னாடி அங்க பகவான் வந்து போகணும்னு ஆசைப்படுற அந்த மார்க்கத்தை மேற்கொண்டாச்சு பகவான் மனசுல சேர்த்துக்கணும் அதுதான் ஹிருதி யுஞ்சன்னு பக்தியோட கூட அந்த சந்யாசம் வெறும் ஒரு ஒரு வரட்டு வெறும் சந்யாசம் கிடையாது அந்த இடத்துல பக்தியோட கூடதான் நமக்கு வந்து அது ரெண்டும் சேர்ந்தாதான் அந்த ஏற்பட ஏற்படப்படுது சோ ஹிருதி யுஞ்சன்னு துவாம் துவாம் விஷ்ணுவான உன்னை ஹிருதி மனதில் யுஞ்சன்னு யுஞ்சன்னுங்கிறது சேர்த்து கொண்டு லிட்ரலா எடுத்துக்காத ஸ்மரண் விசரிஷாமிங்குற பகவான ஸ்மரண பண்ணோம்னு விஷ்ணு புராணத்துல ஆஹ் ஆயாச ஸ்மரணேம்பர் ஸ்மரணே ஆயாசகா க பிரகலாதன் வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல வந்து உலகமே வந்து சோகமயம் இதம் ஜெகத்துன்னு சொல்லிட்டு இந்த உலகமே முழுக்க எல்லாம் எதை எடுத்தாலும் சோகமா இருக்கு ஜென்மத்துல சோகம் இருக்கிறதுல சோகம் இப்போ மடியறதுலயும் மிரியமான சாப்பி துக்கம்ங்கிற நம்ம என்னமோ வந்து செத்துட்டா இந்த இருந்து நம்ம வந்து விடுவிச்சுருலாம்னு நினைக்கிறேன் டெத்லயும் நமக்கு துக்கம் இருக்கு டெத்து முடிஞ்ச உடனே இன்னொரு ஒரு ஜென்மாவும் எடுக்க போறோம் கர்ப்பவாசம் அந்த கர்ப்ப சங்கராந்திலயும் ஒரு துக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிண்டே வரும் பொழுது இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் விஷ்ணுவும் பராயணா விஷ்ணு விஷ்ணுவும் ஏகஹா பராயணா அவர்தான் ஃபைனல் கோல் நமக்கு அவரை நினைச்சுக்கோ கோப்போரோங்கிறார் அப்படியே இப்ப அர்ச்சனம் பூஜனம் இதெல்லாம் எதுவுமே சொல்லாத வெறும் சொல்ற ஸ்மரணே கஹா ஆயாசகா அதுல என்ன பெரிய எஃபர்ட் ஒண்ணுமே இல்லையே வெறும்னா பகவான் அப்படியே மனசுல நினைச்சுட்டா போருமே அப்படின்னு இங்க அந்த ஹிருதி யுஞ்சன்னுங்கிறதுக்கு வந்து ஸ்மரணம்னு ட்ரான்ஸ்லேட் டிரான்ஸ்லேட் பண்ற ஸ்ரீதர சுவாமி மனசுல அஹ் பகவான தவிர வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஹிருதி ஹிருதயத்தில் உன்னை துவாம் நினைத்தவாறு ஹிருதிவாரு நினைச்சுட்டே இருந்தா என்ன ஆயிடும் எந்த சோகமும் அண்டாதே ஆஹ் பிரகலாத சுவாமி சொன்ன மாதிரி ஜெகத்து சோகமா இருக்கு பகவான் தான் ஒரே சுகம் அந்த பகவானு நினைச்சுட்டே இருந்தோம்னா மனசுல எப்ப பார்த்தாலும் சுகபூர்ணமா இருக்கும் அப்போ வி சோகா சோகமே இருக்காது சோகம் அற்றவனாக சரிஷ்யே அகம் சரிஷ்யே நான் இவ்வுலகத்தில் சஞ்சரிக்க போகிறேன் ஆஸ்ம உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வேண்டுகோள்ங்கிறத விட இங்க நான் உங்களுக்கு இருந்து நான் வந்து விடைபெற்று கொண்டு செல்லணும்னு ஆசைப்படுறேன் சரிஷ்யே அகம் சரிஷ்யே என்ன துவயா அவதீர்ண ரிணகா ஊதா ஆப்த காமஹா பரிவுரஜத்து பதவியும் ஹிருதி யுஞ்சன்னு விசோகா இத்தனையும் வந்து தன்னை பத்தி அகமும் கருத்துக்க போய் சேரணும் எல்லாமே கருதம பிரஜாபதி தன்னை சொல்லிக்கிறார் புத்திரனாக உங்களை பெற்றதனால் எனக்கு இருக்கக்கூடிய தேவ பித்ரு பித்ருணங்கள் அற்றவனாக ஆப்த காமக எல்லா காமங்களையும் அடைந்தவனாக சந்நியாசிகளினுடைய மார்க்கத்தை ஆசிரயித்து இருப்பவனாக ஹிருதி துவாம் யுஞ்சன்னு ஹிருதயத்தில் உன்னை நினைத்து கொண்டிருப்பவனாக

குழந்தை ஆனா பகவான் தானே அங்க பகவானுடைய அவதாரம் ரகசியத்துல ஐஷன் போயிருக்கிறதுனால அங்க வந்து அஹ் கபிலர் பேசுறாரு இங்க ஸ்ரீ பகவான் வாச்ச மயா புரோக்தம் ஹி லோகசிய பிரமாணம் சத்திய லௌகிகே அத அஜனி மயா துப்பியம் எது அவோச்சம் அஹ் அஹ் ரிதம் முனே ஹே முனே முனிவரே மயா புரோக்தம் சத்திய லௌகிகே லோகசிய பிரமாணம் நான் பேசுறது வந்து நான் பேச போகிறது என்ன ஞானம் உபதேசம் எல்லாம் நான் வந்து பண்ணுவதற்காக நான் இங்க வந்திருக்கேனோ அது இல்ல பல விஷயங்கள் நான் சொல்ல போறது சத்தியம் லௌகிகம் அதாவது சத்தியங்கிறது வைதிகத்துக்கு சொல்லிட்டு லௌகிகமான காரியம் சத்திய லௌகிக்கே வைதிக காரியத்திலேயோ அல்லது லௌகிக காரியத்திலேயோ மயா புரோக்தம் என்னால கூறப்பட்டது அத்தனையுமே தான் பகவான் அட்வைஸ் பண்றது தானே பகவானுடைய வாயிலிருந்துதான் எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக சோ அதனால சத்தியே அப்படிங்கிறச்சி வைதிக லோகத்திலையும் இந்த லௌகிகமான உலகத்திலையும் என்ன பகவான் சொல்றானோ மயா புரோக்தம் லோகசிய பிரமாணம் இவ்வுலகத்திற்கு அதுவே பிரமாணமாக அத ஆகையினால் அஜனி மயா துப்பியம் எது ரிதம் அவோச்சம் எது அவோச்சம் தத் ரிதம் கர்த்தும் மயா அஜனி நான் உனக்கு என்ன சொன்னேனோ முன்னாடி அத வந்து சத்தியமாக்குவதற்காக இப்பொழுது பிறந்திருக்கிறேன் கொஞ்சம் டீடைல்டா இங்க ஸ்ரீதர சுவாமி இன்னும் அழகா வந்து சில வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து சேர்த்து சொல்லிடுறாரு அதை அப்படியே படிச்சுன்னு வந்துருவோம் அவதா இருக்க எப்படின்னா அகம் தாவது ஜானோபதேசாய ஏவ த்கிருகே அவதீர்ணஹா அகா தவ கிருஹே வசதா அப்படி முக்தி சுலபைவ பகவான் எப்படி சொல்றாருன்னா உன் வீட்லயே நான் பிறந்திருக்கேன் உன் வீட்டுல பிறந்திருக்கேன்னா அதாவது கருத மாட்டேன் உங்க வீட்டுல நான் பிறந்திருக்கேங்கிறதையே இந்த வீட்டுல இருந்து கொண்டே உங்களுக்கு முத்தி அடையலாம் ரொம்ப சுலபம் கோபிகைகள் மாதிரி கண்ணன் ஒவ்வொரு வீட்லயும் போய் போய் சுத்தி வந்ததுனால கோபிகைகளை விட ஒரு பெரிய ஒரு இவா இருக்க முடியாதுன்னு நாராயணியத்துல கூட கடைசியில சொல்றாரு கிம் சாஸ்திர உம் மிக தபசா கோபிகாபியோ நமஸ்தோன்னு கைய கூப்பிடுறாரு உத்தவர் என்ன தபஸ் படிச்சு என்ன அந்த கண்ணன் விளையாடின அந்த இடத்துல அப்படியே உபனிஷத் அர்த்தம் உலோகலை அணிபத்தம் உபனிஷத்தினுடைய அர்த்த பொருளாக இருக்கக்கூடிய அந்த கண்ணன் இந்த இந்த ஓரல்ல கட்டின் இருக்கான் கட்டப்பட்டவனாக இருக்கான் அப்ப அங்க இருக்கிறவ எல்லாருக்கும் ஆக்ஷன் தானே அதுல வேற எதுவுமே சந்தேகமே இல்லையே அதை இங்க வந்து ஸ்ரீதர் சுவாமி எடுத்து கபிலரனுடைய அவதாரத்துல சொல்றார் சொல்ற தாவது ஞானோபதேசாய ஏவ ஞானத்தை உபதேசம் செய்வதற்காகவே தவ கிரகே உன்னுடைய வீட்டில் அவதீர்ணகா அவதாரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அத்தகா தவ கிரகே வசதா அபி முக்தி சுலபைவ நீ வெள்ள போகணுங்கிற அவசியம் இல்ல சன்னியாசத்திற்காக உன் வீட்லயே நீ இருந்தேன்னா உனக்கு முக்திங்கிறது ரொம்ப சுலபமா கிடைச்சுட போறது அவசியம் கந்தவியமேவ இது ஆக்ரஹா கர்தமருக்கு ஒருவேளை கபிலர் இதெல்லாம் வந்து ஸ்ரீதர சுவாமியினுடைய ஒரு அவதாரிக்க அவரு அவர் வந்து அந்த பாவம் இப்படி இருக்கலாமோன்னு புரிஞ்சுண்டு அவர் சொல்ற அந்த பாவம் அது சோ எதி அவசியம் கந்தவியம் அப்படி கர்தமருக்கு யோசிச்சு பார்த்தோம்னா வாஸ்தவம் தானே பகவான் பிறந்த சமயத்துல இவர் வந்து பொட்டியை ஊக்கின்னு என்ன அதுல அப்படி அவருக்கு வந்து விஷோக்கா இறுதி உஞ்சன்னு எல்லாம் இருந்ததுன்னா எதுக்காக அவர் கிளம்படும் அதுதான் ஸ்ரீதர சுவாமி அப்படி அதை நமக்கு சொல்றார் எதை அவசியம் கந்தவியம் ஒருவேளை நிஜமாவே உனக்கு போகணும்னு இருந்ததுன்னு ஒரு ஆக்ரகம் இருந்ததுன்னால் ததாபி மாமேவ அனுஸ்மரன்னு கச்ச என்னையே நினைச்சுண்டு போ உனக்கு அப்படி போகணும்னு ஆசையா இருந்ததுன்னா அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆறு ஸ்லோகம் பகவான் இங்க பேசுறாரா மயா இஷ்பி ஆறு ஸ்லோகங்கள் சொல்றார் சத்திய லௌகிகே வைதிகே லௌகிக்கே கிருத்தியே வைதிக கர்மாவா இருக்கட்டும் லௌகிக்க கர்மாவா இருக்கட்டும் உக்தசிய அபிதர்சயதி அதாவது கிருத்தியே சத்தியமான காரியம் விச் இஸ் வைதிக காரியமா இருக்கட்டும் இல்ல உலகத்தை சேர்ந்து இருக்கக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும் அதில் மயா புரோக்தமே லோகசிய பிரமாணம் நான் என்ன சொல்லி அதுதான் வந்து உலகத்திற்கு பிரமாணமாக ஏற்பட போகிறது எது புஷா ஹுத்தம் இருக்கோ அந்த எத்து அவோச்சம் நான் உனக்கு பிள்ளையாக பிறக்க போகிறேன் என்பது என்ன நான் உனக்கு சொன்னேனோ துபியம் அவோச்சம் உனக்கு சொன்னேனோ அத்த அத்தவாரணத்துலேயே திருத்தம் சத்தம் எதாதி தயனி ஜன்மஸ்வீகம் சோ எது துப்பியம் அவோச்சம் இது இத பாக்கிறச்சே ஸ்லோகத்தினுடைய கிளியர் ஆயிடும் நான் உனக்கு உனக்கு எதை பிள்ளையாக பிறக்க போகிறேன் என்று நான் உனக்கு சொன்னேனோ இல்லையோ அது ரிதம் எவ்வாறு உண்மையாக ஆகுமோ அவ்வாறு மயா அஜனி இது வந்து பாவ பிரயோகத்துல இருக்கு நான் பிறந்திருக்கிறேன் அர்த்தம் இந்த இடத்துல அதாவது என்னால் பிறக்கப்பட்டதுன்னு தமிழ்ல சொன்னோம்னாலும் சரி வராது இங்கிலீஷ்ல சொன்னாலும் சரி வராது ஆனா சமஸ்கிருதத்துல உங்களுக்கு இந்த பிரயோகம் இருக்கு மயா அஜனி அப்படின்னு இது வந்து ஒரு பாசிவ் வாய்ஸ்ல யூசேஜ் மயா புரோக்தம் ஹி லோகசிய பிரமாணம் அத அஜனி மயா துபியம் எதவோச்சம் ரிதம் முனி ஏதன்மே ஜன்மலோகே அஸ்மின் முமுட்சாணம் துராசயத் பிரசங்கியானாய துவனம் சம்மதாய ஆத்மதர்ஷனே ஏதது மே ஜென்ம இந்த என்னுடைய இந்த ஜென்மா இருக்க உலகத்தில் எதற்காக இந்த ஜென்மா அப்படின்னா ரீசன் கொடுக்கிறார் முமுக்ஷூ நாம் தத்வானாம் ஆத்ம தர்ஷனே சம்மதாய தத்துவானாம் பிரசங்கியானாய ஏதத் மே ஜென்மா சென்டென்ஸ் ஓவர் இந்த உலகத்தில் என்னுடைய இந்த ஜென்மா எதுக்கு முமுக்ஷுக்கள் தத்வானாம் பிரசங்கியானாய தத்துவங்களை உபதேசம் செய்வதற்காக இந்த என்னுடைய ஒரு அஹ் என்று அறிந்து கொள்ளு பின்னாடி வித்தின்னு வரப்போறது அடுத்த ஒரு அஹ் அடுத்த ஸ்லோகத்துலன்னு நினைக்கிறேன் உம் இல்ல இன்னும் அதோ இந்த இந்த ஸ்லோகத்துல இங்க பாருங்க தேக இமம் வித்திங்கிறது இங்க வந்து சேத்துக்கணும்னு ஸ்ரீதர சுவாமி சொல்றார் அது அவசியம் இல்ல இந்த ஸ்லோகத்திலேயே நமக்கு வந்து சென்டென்ஸ் முடிஞ்சுடுறது சோ லோகேஸ்மின் இவ்வுலகத்தில் என்னுடைய இந்த ஜென்மம் இந்த அவதாரம் அப்படிங்கிறது எதற்காக தத்துவ சங்கியானார்த்தம் தத்துவங்கள் என்னங்கிறது பிரசங்கியானாய அதை தெரிவிப்பதற்காக யாருக்கு இந்த இந்த தத்துவ சங்கியானம்ங்கிறது எப்படி இருக்குன்னா ஆத்ம தர்ஷனே சம்மதாய பிரசங்கியானாய இந்த சம்மதாயங்கிறது விசேஷமா எடுத்துக்கணும் முமுட்சுக்களுக்கு மோட்சத்தை அடைய வேண்டும் என்று ஆசை கொண்டவர்களுக்கு ஆத்ம தர்ஷனே சம்மதாய ஆத்மஸ்வரூபத்தை தெரிவிப்பதற்கு அவர் ஆத்ம தர்ஷன விஷயத்தில் சம்மதமாக இருக்கக்கூடிய தத்துவங்களை கூறுவது பிரசங்கியானம் அது தத்துவங்களினுடைய ஒரு வெளிப்படுத்துதல் மேனிபெஸ்டேஷன் அந்த அதை செய்வதற்காக இந்த ஜென்மாங்கிறது ஏற்பட்டிருக்கு அந்த முமுக்ஷுக்கள் எதுக்காக ஆத்ம மோ மோட்சத்தை ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னா துராசயாது இந்த துராசயாத்து முமுக்ஷூனாம்னு எடுத்துக்கிறார் துராசயாத்துன்னா லிங்காத்துன்னு போட்டிருக்காரு லிங்க அதிலிருந்து ஒரு விடுதலையை ஆசைப்படுகின்றவர்களுக்கு ஆத்ம தர்சனிய சம்மதாய ஆத்ம தரிசனம் ஆத்ம ஜானம் அடையும் விஷயத்தில் எது உகந்ததாக இருக்குமோ உச்சிதமாக இருக்குமோ அந்த தத்துவங்களினுடைய உபதேசத்திற்காக இந்த ஜென்மாவை எடுத்திருக்கேன் சோ எதுக்கு பண்ணிருக்கார் ஜென்மா எடுத்திருக்கார் அது அவதாரத்தை பண்ணியிருக்கார் கபிலர் கபிலாவதாரம் வந்து பிரச தத்துவ பிரசங்கியானாய தத்துவங்களை உபதேசம் செய்வதற்காக இந்த ஒரு அவதாரம் அந்த தத்துவங்களினுடைய உபதேசம்ங்கிறது வாட் இஸ் இட் வாட் இஸ் இட் கான்ஸ்டிடியூட் அப்படின்னா ஆத்ம ஜானத்திற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய தத்துவங்கள் வெறும்னா ஆத்ம ஜானம் ஆத்ம ஜானம்னு தெரியறத விட சில பேருக்கு வந்து இன்டெலெக்சுவலா போகிறச்சே இட் இஸ் மோர் ஆக்சிபிள் அண்ட் அது இன்னும் வந்து புரியறதுக்கு சுலபமாக இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கறதுக்காக வந்திருக்கு அந்த ஸ்ட்ரக்சர்னுடைய ஒரு அல்டிமேட் கோல் என்னன்னா ஆத்ம தர்சனே சம்மதம் பிரசங்கியானம் அந்த தத்துவங்களினுடைய உபதேசமானது ஆத்மாவை பற்றி தெரிவிப்பதற்கு உகந்ததாக சம்மதமாக இருக்கக்கூடிய விஷயம் யாருக்கு இது காண்பிக்க போறது சாதாரணப்பட்ட மனுஷாளுக்கு இது வந்து உபயோகப்பட போறது இல்ல துராசையாது முமுட்சூணாம் லிங்க சரீரத்திலிருந்து இருந்து தன்னை விடுவிக்கணும்னு ஆசைப்படுபவர்கள் சம்ஸ்காரங்கள் ஏராளமாக இருக்கிறது அந்த சம்ஸ்காரங்கள்லாம் வந்து போய் அந்த பதினேழு சாமானோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொட்டலம் இருக்கு அந்த லிங்க சரீரம் அந்த லிங்க சரீரத்துல இந்த இம்ப்ரஷன்ஸ் எல்லாம் உட்கார்ந்துட்டு ஒ ஒவ்வொன்னும் ஓ இது சந்தனம் ஓ இது அழகா இருக்கு இது நன்னா இல்லையே இந்த வாசனை அந்த மாதிரி நமக்கு வந்து ராகத்வேஷங்களை கொடுக்கக்கூடிய சம்ஸ்காரங்களாக லிங்க சரீரத்துல உட்கார்ந்து இருக்க பல விஷயங்கள் இந்த லிங்க சரீரத்திலே இருந்து நமக்கு ஒரு மோட்சம் ஏ வேணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு அதான் துராசயனா கெட்ட ஆசைன்னுட்டு ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம் ஆனா அந்த கெட்ட இருந்து விடுவிப்பதற்கு அந்த வாசனைகள் எங்க உட்கார்ந்து இருக்குன்னா லிங்க சரீரத்துல உட்கார்ந்து இருக்கு அதனாலதான் துராசயாதுங்கிறத ஸ்ரீதர சுவாமி லிங்காதுன்னு போடுறார் லிங்க சரீரத்திலே முமுக்ஷு மோக்தும் இச்சு மோக்ஷத்தை அடையணும் முனிவர்களுக்கு ஆத்ம தர்சனே சம்மதாய ஆத்மாவை தெரிவிப்பதற்கு உகந்ததாக இருக்கும் தத்துவ சங்கியானாய தத்துவங்களை பற்றி ஒரு உபதேசம் ஞானோபதேசம் செய்வதற்காக இந்த ஜென்ம இவ்வுலகத்தில் எடுத்திருக்கேன்னு நீ தெரிஞ்சுக்கோ ஏத ஏதன்மே ஜென்ம லோகேஸ்மின் முமுக்ஷூ நாம் துராசையாது பிரசியம் சம்பதாய ஆமதர்ஷனே ஏஷ ஆத்ம அவ் காலேன காலேனூய தம் பிரவர்த்திக்கும் தேகம் இமம் வித்தி மையம் இந்த ஒரு பாத்து வந்து கொஞ்ச நாளா நஷ்டமா இருக்கு பல பேர் வந்து முமுட்சுவா இருக்கு அது அப்ப கபிலாவதாரத்திலேயே அவர் சொல்றாருன்னா பாத்துக்கோங்க ஆத்ம பதா இந்த ஆத்ம தரிசனத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய இந்த பாதைங்கிறது இருக்கே அது நஷ்ட இது முன்னாடியே இருந்திருக்கணுமே அவதாரிக்க எப்படி வைக்கிறாருன்னா நனு அயம் ஆத்ம ஜான பூர்வ சித்த ஏவ நானியம் அபூர்வவது பிரவர்த்தனீயா தத்த ஆக இத இந்த ஆத்ம ஜியான மார்க்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இது எதுக்கு என்னமோ புதுசா இருக்கிற மாதிரி இப்ப வந்து அத சொல்லணும் நீங்க இத சொல்றதுக்காக தான் நான் அவதாரம் எடுத்திருக்கேன்னு என்னதுக்காக பகவான் சொல்றார் அப்படின்னா முன்னாடி இருந்த இந்த ஆத்ம பதகா ஆத்மாவை குறித்து இருக்கக்கூடிய இந்த பந்தாக வழி மார்க்கம்ங்கிறது இருக்கே அது அவ்வக்தகா இது ரொம்ப சூக்மமான விஷயம் வெகு காலமாக டோட்டலி ஒரு மாதிரி அது வந்து இன்னைக்கு யாருமே அதை பத்தி ஒருத்தருக்கும் தெரியாத மாதிரி ஆயிடுத்து அதை அப்படியே வீணா போய் எடுத்து தம் பிரவர்த்தையிட்டும் அத மறுபடியும் ஒரு உனருஜீவனம் பண்ணுவதற்காக மயா என்னால் இமம் தேகம் இது வித்தி இந்த தேகம் எடுக்கப்பட்டது இந்த கபிலர் அவதாரமானது எடுக்கப்பட்டது எதற்கு நஷ்டப்பிராயமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மபிஷேகமான அந்த மார்க்கம் ரொம்ப சூக்மமாக இருக்கக்கூடிய அந்த மார்க்கம் வெகு காலமாக நஷ்டமாக ஆயிடுத்து அதை மறுபடியும் புரு புனருஜீவனம் செய்வதற்காக பிரவர்த்த இதும் அதை திருப்பியும் ஆரம்பிக்கிறதுக்காக இந்த தேகத்தை நான் எடுத்துட்டு இருக்கேன்னு நீ நினைச்சுக்கோ தெரிஞ்சுக்கோ

சேர்ந்து இருந்ததுன்னா நமக்கு வந்து ஆப் ஏன்னா ஸ்ரீதர சுவாமி அதை ஆப்ரிஷ்டகான்னு போட்டிருக்கார் அனுஜாதா நான் உனக்கு கொடுத்துட்டே நீ கிளம்பு அல்லது யதாத்வம் த்தம் கந்தும் மாம் பிரவிஷ் பிஷ்டவான் ததா அத்த அவஸ்தாத்தும் மயா அப்படி துவம் ஆப்ருஷ்ட இது நீ எப்படி என்ன வந்து கிளம்புறதுக்காக கேட்டிருக்கியோ அதே போல நானும் வந்து உனக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மயா ப்ரிஷ்டகா அசி நானும் என்ன கேட்டிருக்கேங்கிற மாதிரி சொல்றார் அதை விட வந்து உனக்கு என்ன இஷ்டமோ அந்த மாதிரி நீ களம்பு மயா ப்ரிஷ்டா அப்படின்னா நான் உனக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு மயா அப்பிருஷ்டகா நான் உனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன் அனுஜா கொடுத்துட்டேன் எப்படி போகணுங்கிறத வந்து பகவான் டீடைல் பண்றார் அந்த இடத்துல மயே சன்னஸ்தக்கர் கர்மனா மாம் இதெல்லாம் கேப்சியூல்ஸ் நமக்கு அந்த சமாதி பாதை இருக்கு இப்ப சந்நியாச பாதைங்கிறது அது எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு ஷார்ட் கேப்சூல் இது மயே சன்னியஸ்த கர்மனா இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சு நம்ம ஒரு மணி நேரம் சொல்லலாம் சன்னியஸ்த கர்மாங்கிறதுக்கு கர்ம சன்னியாசத்தை பத்தி அங்க சொல்றாரு இல்லையா சன்னியஸ்தேன அப்படின்னா சமர்ப்பித்தேன கர்மனா இதுக்கு ஈஷாவாசியத்துல இருந்து இங்க வந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறார் அவித்யா மிருத்யும் தீர்த்துவா வித்யா அமிர்தம் அஷ்ணுதேங்கிறார் சோ அவி மிருத்யும் தீர்ப்ப இது வந்து ஈஷா வாசியத்தில் வந்து பதினோராவது இது மந்திரம் தத்வத் வித் அவிதாச்சும் தய அவி மருத் தீர்த்த வித்தியா அமிர்தம் அஷ்ணு அதாவது அவிதாங்கிறது கர்மா கர்மாவினால மிருத்தியுவை தாண்டி அக்னிஹோத்திரம் முதலிய அஹ் கர்மாக்கள்னால மிருத்தியுவை தாண்டி அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய கர்மா ஞானம் இவைகள்னால மிருத்யுவை தாண்டி வித்யையா தே விஷயகமாக இருக்கக்கூடிய ஜானம் அதாவது பரம்பொருள் பரபிரம்ம விஷயகமாக இருக்கக்கூடிய ஜானத்தினால் அமிர்தம் அஷ்ணுதே அமிர்தத்தை தேவதா ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த அமிர்தம் இடர்னல் நேச்சர் அத வந்து அஸ்ணுதே அடைகிறான் அப்படின்னு நமக்கு வந்து ஈஷாவாசியத்தினுடைய ஒரு மந்திரம் அதை இங்க வந்து சொல்றார் மயே சந்நியஸ்த கர்மனா கர்மாக்களை எல்லாம் என்னிடத்தில் வைத்து விட்டு அப்படின்னா என்னிடத்தில் சமர்ப்பணம் செய்து விட்டு ஈஸ்வரார்ப்பண புத்திய சகல விதமான கர்மாக்களையும் செய்து இனிமே கர்தமர் வந்து இப்ப கிளம்பும் பொழுது ஒவ்வொன்றுமே இதுவரைக்கும் செஞ்ச கர்மாக்கள் எல்லாம் சித்தி அடையணும் குழந்தைகள் பிறக்கணும் பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் எத்தனை என்னென்னல்லாமோ நடந்திருக்கு ஆனா இனிமே செய்யக்கூடிய கர்மாக்கள் எல்லாமே ஒரு தியானமா இருக்கட்டும் தபஸ்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் புண்ணியத்திற்காக இல்லாமல் சித்திகளுக்கு இல்லாமல் மயி சந்யஸ்த கர்மனா பகவதர்ப்பணமாக அந்த காரியங்களை செய்துவிட்டு என்ன என்னாகும் சுதுர்ஜயம் மிருத்யும் ஜித்வா சுதுர்ஜயம் வெல்லுவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய மிருத்யு மிருத்யுவ வந்து நம்ம வந்து தாண்டறது டிஃபீட் பண்றதுங்கிறது முடியவே முடியாதே அதனால சுதுர்ஜயம் மிருத்யும் ஒரு காங்கரே பண்ண முடியாத இருக்கக்கூடிய அந்த மிருத்யுவை ஜித்வா ஜெயித்து விட்டு அமிர்தத்வாய மாம் பஜ ஆஹ் அஹ் அமிர்தத்வம் அப்படிங்கறச்சு அந்த ஆஹ் இது மோட்சத்திற்காக மாம் என்னை பஜி இதுல தித்திய ஸ்கந்தத்துல ஒரு ஒரு ஸ்லோகம் எடுத்து வச்சேன் கேச்சித் ஸ்வதேகாந்தர் ஹிருதயாவகாஷே பிராதேச மாத்திரம் புருஷம் வசந்தம் சதுர்புஜம் கஞ்ச ரதாங்க சங்கத கதாதரம் தாரணையா ஸ்மரந்தின் இருக்கு ரெண்டாவது ஸ்கந்தத்துல செகண்ட் சாப்டர் எட்டாவது ஸ்லோகம் டூ டூ எயிட் கேச்சித் ஸ்வதேகாந்தர் ஹிருதயாவ தன்னுடைய தேகத்துல அந்தர்ஹ்யாவகாசே ஹிருதய கொகையல தஹராகாசம்னு இருக்கு அவகாசே பிராதேச மாத்திரம் பிராதேச மாத்திரம்னா அங்குஷ்ட மாத்திரம் பகவான அங்க வந்து நினைச்சுக்கணும் ஒவ்வொரு தடவையும் மனசுல ஒரு ஸ்லோகம் சொல்றோமோ இல்ல ஒரு ஜபத்தை பண்றோமோ அதுக்கு முன்னாடி அதுக்கு அதிதேவதையா இருக்கக்கூடிய இந்த தியான ஸ்லோகம்னு எதுக்கு சொல்றோம் நம்ம அந்த ஜபத்திற்கு அந்த தியான ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய வடிவத்தை கொண்டு வந்து இத்தூண்டுக்கு ஒரு அங்குஷ்ட மாத்திரமாக நம்மளுடைய தஹராகாசத்துல உட்காந்து வச்சுக்கணும் அங்க இருக்காம் பகவான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கணும் பிராதேச மாத்திரம் புருஷம் வசந்தம் சதுர்புஜம் நான்கு கைகளோட கஞ்ச தாமரை ரதாங்க சக்கரம் சங்கு கதாதரம் கதைய வச்சுண்டு தாரணையா ஸ்மரந்திங்கிற அதுதான் அந்த ஹிருதி யுஞ்சன்னு சொன்னாரே முந்தா முன்னாடி மனசுல நீ வந்து ஸ்மரிச்சுண்டுங்கிற அந்த ஹிருதி யுஞ்சன்னுங்கிறதுக்கு இதுதான் ஸ்லோகம் இங்க மயி சன்னியஸ்தரமான மிருத்யும் ஜித்வா அமிர்தத்வாய என்னை நீ பஜிக்கணும்னா எப்படி விஷ்ணுவை பஜிக்கணுங்கிற ப்ராசஸ் பாகவதத்துல இருக்கு முன்னாடி அப்படியே அந்த தஹராகாசத்துல அங்குஷ்ட மாத்திரம் ஒரு ஒரு கட்ட விரல் கட்டவிர பகவான இருக்க வேண்டியதுதான் கச்ச காமம் உன் இஷ்டப்படி நீ செல்லு மயா அபிருஷ்டகா நான் உனக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டேன் ஆனா போகிறச்சே வழியில மயே சந்நியஸ்த கர்மனா என்னிடத்துல கர்மாக்களை சமர்ப்பணம் செய்து விட்டு சுதுர்ஜயம் மிருத்தும் ஜித்வா மிருத்யான டிஃபிகல்ட் அன்கவுரபிள் மிருத்யூ அது வந்து வெல்வதற்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய மிருத்யுவையும் வென்றுவிட்டு அமிர்தத்வாய மோட்சத்திற்காக மாம் பஜ என்னை நீ வந்து பஜிக்கணும் மாம் ஆத்மானம் ஸ்வயம் ஜோதி சர்வபூத குகாசயம் ஆமனே ஆமன வீட்சிய விஷோக்கிருச்சி அது அந்த அந்த ஆத்மே எவ ஆத்மன்கிறது அந்த கேச்சித் தேர் அந்த அந்த இந்தர்வகாசே பிரதேச மாற்றம் புருஷம் பஜன் அப்படிங்கிறது மாம் ஆத்மா ஜோதி ஆசையூத்த மாம் ஆத்மானம் ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய எண்ணெய் அஹ் ஸ்வயஞ்சோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய எண்ணெய் சர்வ பூத குஹா அஹ் குஹே ஷயஹான்னு சொல்றோம் இல்லைன்னா குஹா குகையில் வீற்று இருக்கக்கூடியவர் ஆன தன்னை பகவான் வந்து தன்னையே சொல்றார் மாம் ஆத்மானம் ஸ்வயஞ்சோதி ஸ்வரூபமாக இருக்கிறவர் சகல பூத்தங்களினுடைய குஹா இந்த குஹாங்கிறது தான் தஹராகாசம் அந்த தகராசத்தில் இருக்கக்கூடியவர் தஹரவித்யானே ஒரு இது இருக்கு அந்த டெக்ஸ்ட் அது இதுல கூட இருக்கு சாந்தோக்கிய உபநிஷத்துலயும் உங்களுக்கு வந்து தஹரவித்யா இருக்கு அதுதான் இங்க சர்வபூத குஹாசயம்ங்கிறார் சோ மான் என்னை ஸ்வயஞ்சோதிகி ஸ்வயஞ்சோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமாக இருக்கும் பரமாத்மாவை சர்வ குகாசயம் எங்கேயோ இருக்கக்கூடிய பரமாத்மானும் எடுத்துக்காத எல்லா பூதராசிகள் சமஸ்திராணிகளினுடைய ஹிருதயத்தில் வசிப்பவருமாக அந்தரியாமியாக இருக்கக்கூடியவர் அவரை ஏவ ஆத்மனா வீக்ய ஆத்மனி உன்னிடத்திலேயே ஆத்மனா உன்னுடைய மனசுனால வீக்ய பார்த்து விட்டுன்னு இங்க வந்து வெறும் அன் அன்வீக்ஷியன்னு ஒரு பார்வைன்னு எடுத்துக்க கூடாது அதை வந்து ஸ்மரிச்சு தியானம் செய்துவிட்டு தாரணா தியான சமாதி அப்படி பார்த்துட்டு சோகமற்றவனாக அபயம் ரிட்சசி அபயம் மோக்ஷம் அபயம் அபயம் வை சத்து சுத்தி இல்ல அபயம்ங்கிறது வந்து உங்களுக்கு தான் எந்த ஒரு வித்யா மாயா சம்பந்தமாக இருக்கக்கூடிய சகலமுமே பயத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது பயமே இல்லாத ஒரு நிலைன்னு எடுத்துட்டோம்னா அதுதான் மோக்ஷம் அதனால அபயம் மோக்ஷம் ரிச்சசி प्राप्स्यसि नी अडैवाय माम आत्मानं स्वयं ज्योतिः सर्वभूत गुहाशयम् आत्मनी एव आत्मना वीक्ष्य विशोको अभयम् ऋच्छसि मात्र आध्यात्मिकीं विद्यां शमनीं सर्वकर्मणां वितरिष्ये यया च असौ भयं च अतितरिष्यति मात्रे आध्यात्मिकीं विद्यां मात्रे अम्मावक्कु देवहूत्यै देवहूतिकी शमनीं சர்வ கர்மணாம் சமனீம் வித்யாம் விதரிஷே யயாச்ச அசௌ பயம் அதி தரிஷதி அசௌங்கிறதும் இங்க தேவகூதி தான் சொல்றார் சோ மாத்திரே அம்மாவுக்கு அஹ் வித்தியையை நான் வந்து அம்மாவுக்கு வித்தியை கொடுக்க போறேன் எந்த வித்யாவினால அவள் பயம் பயத்தை தாண்டுவோ ஜென்மாங்கிற அந்த சைக்கிள் அந்த சைக்கிள் ரூபமா இருக்கக்கூடிய அந்த பயம் பயத்தை அதிதரிஷ்யை தாண்டுவா அவள் எந்த வித் எந்த வித்தையை இவர் இப்போ கொடுக்க போறார் கபிலர் அம்மாவுக்கு மாத்திரே ஆத்தியாத்மிகி வித்யா ஆத்தியாத்மிகிறது ஆத்மனி அதி அத்தியாத்மாங்கிறது ஆத்மா விஷயகமாக இருக்கக்கூடிய வித்தியைக்கு அத்தியாத்ம வித்யான்னு பேரு ஏன்னா அஹ் இதை சேகரிச்சு சப்தமி அர்த்தம் வரும் சோ அத்தியாத்மாங்கிறதுக்கு வந்து ஆத்மனி அப்படின்னா அத்தியாத்மான்னு அர்த்தம் சப்தமிங்கிறது இந்த இடத்துல விஷய சப்தமியா எடுத்துக்கிறோம் சோ ஆத்ம விஷயகமாக இருக்கக்கூடிய வித்தியை உள்ளுக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து அர்த்தம் பண்ணிக்கிறத விட அது வியாக்கரண ரீதியா எடுத்தோம்னா கிளீனா அர்த்தம் புரிஞ்சிடும் ஆத்ம விஷேகமாக இருக்கக்கூடிய வித்யாம் வித்தியை அது என்ன பண்ணும் சர்வ கர்மனாம் சமனிம் எல்லா கர்மாக்களையும் போக்குவதாக இருக்கக்கூடிய அந்த வித்யை அது உன்மூலினியும் எல்லா கர்மாக்களையும் வேரோடு எடுத்து எரியக்கூடிய வல்லமை கொண்டதாக இருக்கும் ஆத்ம விஷயகமாக இருக்கக்கூடிய வித்யாம் வித்தியை மாத்திரே அம்மாவிற்கு விதரிஷே நான் கூறுவேன் யயா யயா வித்யா எந்த வித்தியினால் அசௌ அம்மாவானவள் அதிதரிஷ்யதி பயம் அதிதரிஷ்யி அதற்கு வந்து ச நீங்க உன்னு போட்டிருக்கர் பயத்தையும் தாண்டி பரமானந்தம் பிராப்ஸியதி இத்தியா அந்த இடத்துல கீழ ஆனந்தத்தையும் அடைவாள் அப்படின்னு போட்டுறாரு அந்த பதம் போட்டதுனால மாத்திரே ஆதியாத்மிகம் வித்யாம் சமனீம் சர்வகர்மணாம் விதரிஷ் யாச்ச அசௌ பயம் ச சதிதரிஷிய மைத்ரேய உவாச்ச உவாச்சம் சமுதிதஸ்தேன கபிலேன பிரஜாபதி தட்சிணீகிருத்திய தம் பிரீத வனமேவ் இவ்வாறு கூறப்பட்டவராக ஏவம் சமுதிதா பகவான் இப்படி வந்து கபிலருக்கு சொன்ன தேன கபிலேன பிரஜாபதி தட்சிணீகிருத்திய அந்த கபிலர்னால தேன கபிலேன ஏவம் சமுதித அந்த கபிலர்னால இவ்வாறு கூறப்பட்டவராக இருக்கும் பிரஜாபதி கர்தம பிரஜாபதி தம் தட்சிணீகிருத்திய தம் தட்சிணீகிருத்தியான தம் பிரதட்சிணீகிருத்தியன்னு எடுத்துக்கணும் அவருக்கு ஒரு பிரதட்சிணம் செய்துவிட்டு பிரீத சன்னு ரொம்ப சந்தோஷம் அடைந்தவராக இப்படி பகவானே நேர நீ என்ன நினைச்சுக்கோ நீ வந்து எல்லா கர்மாக்களையும் என்னிடத்துல அர்ப்பணம் செய்துவிட்டு விட்டு மோட்சத்தை அடைய போறேன்னு சொல்லிடுறாரு அப்போ அது வந்து தானே அர்த்தம் சாதாரணமா நான் உனக்கு பிள்ளையா பறக்க போறேங்கிறதையே அவர் வந்து ஒரு சத்தியமாக்குவதற்காக பிறக்கிறாரு கும்பொழுது நான் அவனுக்கு மோட்சத்தை தரேன்னு கர்தமருக்கு பிராமிஸ் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பா வரப்போறது அதனால கர்தமர் அப்படியே சந்தோஷம் அடைந்தவராக கர்தமர் வனமேவ ஜகாம காட்டிற்கு சென்றார் விரதம் ச அஸ்திதா மௌனம் ஆத்மை கரணமோ வியசரத் நிசங்க அனக்னி அநிகேதன அதுக்கப்புறம் அவர் எப்படி போனார் இந்த பூமியிலங்கிறார் முனிஹி ஆத்மைக்க சரணகா ஆத்மா ஒண்டிதான் அவருக்கு ஏக்க சரணகா சரணம்னா வீடுன்னு ஒரு அர்த்தம் ரெஃப்யூஜ்னு எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல ஆத்மஸ்வரூபத்தை மாத்திரம் தன்னுடைய வந்து ஒரு சரணமாக மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த முனிவர் மௌனம் விரதம் ஆஸ்திதா மௌனம் எனும் ஒரு விரதத்தை ஆசிரயிச்சு அந்த விரதத்தை மேற்கொண்டவராக யார்ட்டையும் எதுவும் பேசாதீன்னா முனி முனிங்கிறச்சே மௌனம் தானே உங்களுக்கு மனநாத் முனி அந்த முனியினுடைய ஒரு தான் மௌனம் சோ இதம் இது மௌனம் அது அது அதுதான் வந்து விரதம் அதனால பேசாம இருந்துட்டா அஹிம்சா லட்சணம்னு இங்க கீழே கொடுக்கிறார் அகிம்ச மௌனம்ங்கிறது யாரையும் நம்ம துன்புறுத்தவே மாட்டோம் அதுக்காக அஹிம்சா லட்சணம் விரதம்னு சொல்றாரு அந்த இடத்துல சோ முனி முனிவரான கர்தமர் மௌனம் விரதம் அஸ்திதா முனிவர்களுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய அஹிம்சா ரூபமாக இருக்கக்கூடிய மௌனம் எனும் ஒரு விரதம் அதை ஆஸ்திதா மேற்கொண்டவராக நிசங்ககா எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் அனக்னிகி அக்னி இல்லாத அதாவது அக்னிஹோத்ராதி கர்மாக்கள் அவருக்கு வந்து இப்ப செய்யணும் ஒரு இது இல்ல கட்டாயம் இல்ல ஏன்னா சந்யாசாசிரமத்தை எடுத்துறதுனால சில அக்னிகாரியங்கள்லாம் அவருக்கு கிடையாது அதனால அந்நிகேதனகா நிகேதனம் வீடு வீடு இல்லாதவராக விய க்ஷோனின் வியச்சரத்து இந்த பூமியை சுற்றி வந்தார் உம் சோ விரதம்ச ஆஸ்திதா மௌனம் ஆத்மைக்கரணகா முனிகி நிசங்கோ வச்சரத்ஷோனின் அனக்னிகி अनेकेतना हां मनो ब्रह्मणि ब्रह्मणि युं जाना यत्त सदा सता हां परम गुणावा बाह्से अविगुणे भक्ति अनुभाविते आवीते इंद्र श्लोक इतने आदित्त वागीशा यस्य वदने लक्ष्मी रेश्य च वक्षसि यस्य आस्ते हृदये ऐसम वितु दम भजे धन्यवाद धन्यवाद